ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மரவள்ளி கிழங்கை வச்சு ஒரு இனிப்பு தோசை செய்யலாம். நான் இந்த சைஸ் மரவள்ளி கிழங்கு எடுத்துருக்கிறேன், அதை தோல் சீவி வச்சுருக்கேன். சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மற்ற பொருள் எல்லாமே சேர்த்துக்கலாம். தோல் சீவின கிழங்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா மிக்சி ஜாரில் போட்டு இதை அரைச்சிக்கணும் நைஸாக. இப்போ இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த கிழங்கோட அரை கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம். கிழங்கோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக தான் சேர்க்கணும். இப்போ அரைச்சாச்சு, அதை ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தேங்காய் துருவி சேர்த்துக்கலாம். இல்லாட்டி சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்சி ஜாரில் அலசிட்டு அந்த தண்ணியை இதோடு சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது, அப்புறம் தோசை ஊற்ற வராது. அதனால் பார்த்து சேர்த்துக்கணும். கிழங்கோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரவை மைதாவை சேர்த்துக்கலாம். ஏன்னா சில கிழங்கு சின்ன கிழங்காக இருக்கும், அதுக்கு வந்து கம்மியாக தான் தேவைப்படும். பெரிய கிழங்குன்னா மைதாவும் ரவையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்கும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கணும். இப்போ தவாவில் நெய் தடவிக்கலாம். இப்போ இந்த தோசை பேட்டரை ஊற்றிடலாம். ரொம்ப தேய்க்க வேண்டாம், லைட்டாக அப்படியே அமுத்தி கொடுத்தா மட்டும் போதும். நெய் ஊற்றி ஒரு மூடி போட்டு வேக விட்டுடலாம். வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு அடுத்த பக்கத்தையும் வேக வச்சிடலாம். இந்த தோசை ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பை குறைச்சி வச்சு ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு தோசை. மரவள்ளி கிழங்கை வேக வச்சு தானே சாப்பிட்டு பார்த்துருப்போம். இப்போ இது மாதிரி தோசையும் ஊற்றி செஞ்சு பார்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமான ருசியில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்னுடைய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.